ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூனிக் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மவுண்ட் கைலாஷோட மர்மங்கள், அதாவது அதோட மிஸ்ட்ரீஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமாலயா மலையில் ஒரு மலையாக கருதப்படுற மவுண்ட் கைலாஷ் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் டிபெட்டுன்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க, அதோட சிகரத்தை கூட தொட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் மவுண்ட் கைலாஷை யாருமே ஏறினது இல்லை. அப்படி ஏற முயன்றவங்களும் திரும்ப வந்தது கிடையாது. 1999 வந்து ரஷ்யன் சயின்டிஸ்ட் நிறைய பேர் மவுண்ட் கைலாஷை ரீசர்ச் பண்ண போனாங்க. அவங்க சொன்னது என்னதுன்னா, மவுண்ட் கைலாஷ் வந்து அது ஒரு மவுண்டெயின் கிடையாது, அது எக்ஸாக்டான மவுண்டெயின் கிடையாது, அது ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம நேச்சராக அதுவே உருவானது இல்லை, ஏஷியன் இந்தியன்ஸ் அவங்க வந்து அதை வந்து பண்ணியிருக்கலாம், மேட் பண்ணியிருக்கலாம், அது ஒரு மேன்மேட் அப்படின்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க சொல்கிறாங்க. மவுண்ட் கைலாஷில் ரெண்டு லேக்ஸ் இருக்குது, ஒன்று மானசரோவர், இன்னொன்று ராட்சசல். மானசரோவர் தண்ணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும், அது நம்ம இந்தியன்ஸோட ஹோலி ரிவராகவும் மதிக்கப்படுது. ராட்சசல் லேக்கில் அதோட அலைகள் வந்து ரொம்பவே ஸ்பீடாக, அதோட ராட்சச அலைத்தன்மை வந்து அதிக வீரியத்தோடு இருக்குது. அதோட தண்ணியும் அந்தளவுக்கு சுவையாக இருக்காது. இதற்கு காரணம் என்னென்னா, ராவணன் இறுதியாக வந்து இந்த தண்ணியில் தான் குளித்தாங்க அப்படின்னு நிறைய தமிழ் புராணங்கள் கூறப்படுது. மவுண்ட் கைலாஷ் மேலே ஹெலிகாப்டர் எதுவுமே பறக்காது. அப்படி பறக்கிற ஹெலிகாப்டர் எல்லாமே அந்த மவுண்ட் கைலாஷ் அந்த மலையில் வந்து விழுந்துருது அப்படின்றதும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகின ஒரு விஷயம். மில ரீபா அப்படின்ற புத்தி செயின்ட் மட்டும்தான் இந்த மவுண்ட் கைலாஷை ஏறியிருக்காங்க, அவங்க மட்டும்தான் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அது உண்மையா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஆனால் நிறைய புத்தர்கள், நிறைய புத்திஸ்ட் அண்ட் ஹிந்துஸ் வந்து இதை வந்து நம்புகிறாங்க. கலியுகத்தில் கிருஷ்ணர் ஷம்பாலா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பிறப்பார் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய ஹோலி புக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. திபெட்டில் வாழ்கிற மக்கள் ஷம்பாலா அப்படின்ற கிராமம் மவுண்ட் கைலாஷில் தான் இருக்குது. அங்கே மக்கள் வாழ்கிறாங்க. ஈவினிங் டைமில் அந்த மக்களோட சவுண்ட் வந்து எங்களுக்கு கேட்குது அப்படின்னு ஒரு டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கூகுள் சேட்டலைட் மூலமாக மவுண்ட் கைலாஷோட பிக்சர்ஸை கேப்சர் பண்ணும்போது 5000 பிக்சர்ஸ் எடுத்தாங்க. அதில் வந்து சில பிக்சர்ஸில் நிறைய வண்ணத்தை அவங்க ஹைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதில் நான் ஒரு பிக்சரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மவுண்ட் கைலாஷை கிளைம் பண்ண ட்ரை பண்ணுற டூரிஸ்ட்டும் பில்கிரிம்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மவுண்ட் கைலாஷை நாங்கள் கிளைம் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்களுக்கு நெயில்ஸும் ஹேர்ஸும் அதிகமாக வளருது, நாங்கள் ஏஜ் ஆகிட்டே போகிறது, வயசாகிட்டே போகிறத நாங்கள் அப்போ தான் உணர்கிறோம், நாங்கள் எங்களோட எண்டை ரீச் பண்ணதுக்குள்ளேயே வயசாகி இறந்து போயிடுறோம் அப்படின்றத அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ் கலந்த ஸ்டோரிஸ் உங்களுக்காக நிறைய காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.